வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கோ தமிழ் என்டர்டெயின்மெண்ட். நம்மளோட WWE சாம்பியன்ஸ் கேமில் 12 நாள் கிறிஸ்மஸ் ஈவெண்ட் நடக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து பாருங்கள், இன்றைக்கி வந்து குறிப்பிட்ட ஒரு புதுசாக ஒரு ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, மேச்சோ மேஸ் காம்படிஷன் அப்படின்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு NWO ரெஸ்லர் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் வின் பண்ணிங்க அப்படின்னா 25,000 போனஸ் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ராண்டி சேவேஜ் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து வின் பண்ணிங்க அப்படின்னா 1,00,000 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அப்படிங்கிற போது நீங்கள் அந்த 10க்கு 10 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வேறு லெவலில் வந்து எடுத்துடலாம். அந்த ஃபைனல் ரிவார்டும் வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் அந்த டூரை வந்து நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக விளாடணும். எப்படி நம்ம கிக் ஆஃப் ஈவெண்ட் வந்து விளாடுவோமோ அதே மாதிரி இந்த ஹோகன் டூரை வந்து நீங்கள் ஃபைனல் பாஸ் வந்துருக்கா இல்லைங்களா, அதை நீங்கள் வந்து நார்மல் மோடில் வின் பண்ணாலும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், ஹார்டு மோடில் வின் பண்ணாலும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், ஹெல் மோடில் வின் பண்ணாலும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்படிங்கிற போது நீங்கள் ரிப்பீட்டடாக மேட்ச் வந்து விளாடணும். ஸோ நீங்கள் நார்மல் மோடை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. தேர்ந்தெடுத்துட்டு ஏதாச்சும் NWO ரெஸ்லர், அதாவது பிரெட் ஹார்ட் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பூக்கட்டி எடுத்துக்கோங்க, யார் வேணாலும் எடுக்கலாம். அந்த NWO ரெஸ்லர்ஸ் எடுத்துகிட்டு போய் விளாடும்போது உங்களுக்கு 25,000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து டேரெக்டாக 1,00,000 பாயிண்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் யாராச்சும் ஒரு ராண்டி சேவேஜ் வந்து எடுத்துகிட்டு போங்க. அது எந்த கேரக்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் ராண்டி சேவேஜ் எடுத்துகிட்டு போய் விளாண்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து 1,00,000 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அப்படிங்கிற போது நீங்கள் ஈஸியாக ஃபைனல் ரிவார்டு வந்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த மெயின் அப்டேட் வந்து உங்களுக்கு கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 4-star கோல்டு தான் வந்து நான் ராண்டி சேவேஜ் வந்து நான் எடுத்துகிட்டு போய் விளாட்றேன். ஸோ அவனுக்கு வந்து நான் எண்டவரேட் ஸ்கில்ஸ் எல்லாமே நிறைய கொடுத்து நான் விளாண்டதுனால தான் வந்து டக்குன்னு இந்த மேட்ச் வந்து முடித்தேன். இதுவே அடுத்த மேட்ச்சில் வந்து பாருங்கள், NWO ரெஸ்லரான ஒரு பூக்கட்டி வந்து நான் எடுத்துகிட்டு போய் விளாண்டுருக்கேன். அவனுக்கு வந்து எந்த ஒரு ஸ்கில்ஸுமே வந்து நான் கொடுக்கல. அப்படி கொடுக்காமல் நான் விளாடும் போது எந்த ரிசல்ட் கிடைக்குதுன்னு நீங்களே பாருங்கள். நான் எண்டவரேட் ஸ்கில்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஸ்கில் பிளேட்ஸு, இது எல்லாமே கொடுத்து விளாண்டதுனால இந்த CTRல இருக்கக்கூடிய ராண்டி சேவேஜ் நம்ம வந்து STRல இருக்கக்கூடிய கோல்ட்பர்க்கை வந்து எதிர்த்து போராடி நம்ம வந்து டக்குன்னு வின் பண்ணிட்டோம். இதுவே இந்த மேட்ச்சில் பாருங்கள், நான் பூக்கட்டி வந்து எடுத்துகிட்டு போகிறேன். பட் நான் 5-star சில்வரில் வச்சுருக்கேன். ஆனால் எந்த ஒரு எண்டவரேட் ஸ்கில்ஸும் நான் வந்து கொடுக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கில் பிளேட்ஸும் வந்து கொடுக்கல. அப்படிங்கிற போது எனக்கு வந்து இந்த மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ லேட் ஆகுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து பாருங்க எந்த அளவுக்கு வந்து இழுக்குது. அவன் வந்து ஜஸ்ட் 4-star கோல்டில் தான் வந்து நான் எடுத்துகிட்டு போய் விளாண்டேன். நம்ம வந்து டக்குன்னு வின் பண்ணிட்டோம். இவன் வந்து 5-star சில்வரில் இருக்கான். பட் ஆனால் இந்த மேட்ச் வந்து நம்மளால டக்குன்னு கம்ப்ளீட் பண்ண முடியல. உதாரணத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா எண்டவரேட் ஸ்கில்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகல, அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். அதோட அவனோட மூவ் செட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரீசார்ஜ் ஆயிடுச்சு. நான் வந்து எண்டவரேட் ஸ்கில்ஸ் வந்து ரெட் மூவ் ஸ்டார்ட் வித் மோர் மூவ் பாயிண்ட்ஸ்னு கொடுத்து டக்குன்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட் மூவ்ஸ் வந்து வேறு லெவலில் வந்து டேமேஜ் கொடுக்குற மாதிரி வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதனால் டக்குன்னு வந்து அவனோட ஹெல்த் எல்லாமே வந்து குறைச்சி நம்ம வந்து வின் பண்ணோம். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆப்போனண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கோல்ட்பர்க் பாருங்கள், டபுள் மூவ்ஸ் வந்து பயன்படுத்தினான். அவன் வந்து டேரெக்டாக சப்மிஷன் போட்டான் பாருங்கள். இப்படி போகிறதுனால நம்மளோட மூவ் செட்ஸ் வந்து ரீசார்ஜும் ஆகாது. அதோடு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஜெம்ஸ் வந்து கிரியேட் பண்ணிடுவான். அப்படி பவர் ஜெம்ஸ் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அடிக்கக்கூடிய மூவ் வந்து பாருங்கள், ஜெம் டேமேஜ் வந்து கொடுப்பான். அப்படிங்கிற போது அவனோட மூவ் செட்ஸ் வந்து டக்கு டக்குன்னு ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும். நம்மளோட ஹெல்த் வந்து வேறு லெவலில் குறையும். இதுவே நம்ம வந்து அவனுக்கு ஈடு இணையாக 4-starல தான் இருந்தோம் அப்படின்னா நம்மளை வந்து ஈஸியாக முடிச்சிருப்பான். நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5-star சில்வரில் இருந்தோம், நம்மளோட ஹெல்த் வந்து நிறைய இருந்துச்சு. அப்படிங்கிறனால தான் அவன் இவ்வளவு மூவ் செட்ஸ் வந்து அடிச்சுமே நம்ம வந்து இன்னுமே வந்து உயிரோடு இருக்கும், செம்மையாக சண்டை போட்டு தற்காத்து கொண்டும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். நீங்கள் வந்து இந்த மேட்ச், இந்த டூர் கம்ப்ளீட் பண்ணணும், உங்களுக்கு வந்து இந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே எடுக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய NWO ரெஸ்லர்ஸை அப்கிரேட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காயின் அண்ட் எவல்யூஷனும் இருக்கு, அதே மாதிரி டிபி கண்டஸ்ட்டும் இருக்கு. அப்படிங்கிற போது நீங்க வந்து ஏதாச்சும் காயின் அண்ட் எவல்யூஷன் வந்து நீங்க பண்ணாலும் உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது, உங்களுக்கு வந்து டைரக்டா ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். மற்ற நாளில் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு ரிவார்ட்ஸுமே கிடையாது. பட் இன்னைக்கு நீங்க இந்த NWO ரெஸ்லர்ஸை வந்து நீங்க அப்கிரேட் பண்ணி நீங்க இந்த ஈவெண்ட் விளையாடும் போது உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து வேற லெவலில் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த அப்டேட் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையில் நேரத்துலேயே வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும். எனக்கு வந்து டைம் இல்லாத காரணத்தினால நான் வந்து சாயங்கால நேரத்தில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறந்துடாமல் இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட் வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ விளையாட ஆரம்பித்தா கூட ஒரு 10-15 மேட்ச் விளாண்டா கூட நம்ம வந்து கடைசி அந்த ஃபைனல் ரிவார்டு வந்து நம்ம வந்து எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து இப்போவாவது சொல்லலாம் அப்படின்ட்டு வந்து நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த 12 டேஸில் நடக்கக்கூடிய வரக்கூடிய கிறிஸ்மஸ் ஈவெண்ட் வந்து நீங்கள் பங்கேற்று நிறைய ரிவார்ட்ஸ் வந்து எடுங்க. அதோட இந்த ஹோ ஹோ ஹோகன் டூரில் அந்த ஃபைனல் பாஸை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக டிஃபீட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட மேட்ச் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நம்மளோட கேம் பிளேயும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதோடைய ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து நான் கிளைம் பண்ணி காட்டிட்டு இதோட வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.